ஜெயலட்சுமி மாடர்ன் யோகா யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் முதல்ல உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிருக்கு நம்ம சேனல் 1K ஸ்பெஷல் வீடியோ இது சமுதாய விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக கொரோனா பயத்திலிருந்து வரக்கு இதை மட்டும் செய்யுங்க அப்படிங்கிற வீடியோ தான் இப்போ போட போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் பலருக்கும் ஷேர் பண்ணுங்க இன்றைய காலகட்டத்திற்கு அவசியமான ஒரு பதிவு கொரோனா தொற்று அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு பய உணர்வு நமக்கு வந்துருமோன்ற பயம் வந்தவங்களுக்கு இதனால ஏதாவது விபரீதம் நடந்துருமோ இல்லை ஏதாவது நம்ம உடலுக்கோ இல்லைன்னா உயிரிழப்பு வந்துருமோங்கிற ஒரு அச்சம் இருந்துட்டே இருக்கு இதுல இருந்து எப்படி வர்றது எல்லாருமே பெரும்பாலான மனிதர்கள் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அவர்களுக்கு நம்ம எப்படி ஆறுதல் சொல்வது அவர்களுக்கு மத்தியில் நாம் எவ்வாறு தைரியமாக நடமாடி வாழ்க்கையை வெற்றி கொள்வது எதிர்கொள்வது அப்படிங்கறதான் பார்க்க போறோம் இப்ப இந்த பயம் என்பது அனாவசியமான ஒன்று வந்துருமோ வந்துருமோ வந்துருமோன்ற இந்த நெகட்டிவ் தாட்டு தான் வருவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கு இதை விதைப்பது எண்ணற்றோரின் செயல்களும் வார்த்தைகளும் எங்க பார்த்தாலும் இதுதான் பேச்சா இருக்கு மீடியா எடுத்தா இதுதான் பேச்சா இருக்கு எனக்கு பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் ஆன்மீக அமைப்புல இருந்து கூட ஒரு லெட்டர் வந்திருக்குது எண்ணற்ற மக்கள் இந்த ஆன்மீக அமைப்புல இருந்தவர்களே இறந்துட்டாங்க கொரோனா தொற்றால இது போல விஷயங்களை நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம பதிவு பண்ணும் பொழுதுதான் அந்த பயங்கர உணர்வு ஆழமாக வருது முதல்ல நம்ம பாசிட்டிவா நினைப்போம் எப்பெல்லாம் உங்களுக்கு மனம் இது போல பதட்டம் அடைகிறதோ பயம் அடைகிறதோ இப்ப கான்பிடண்டா சொல்லுங்க எனக்கு ஒன்றும் ஆகாது நான் சந்தோஷமா இருக்கேன் நான் ஆரோக்கியமா இருக்கேன் மன மகிழ்ச்சியோட இருக்கேன் நிறைவா இருக்கேன் எந்த கொரோனா தொற்றும் என்ன ஒண்ணும் செய்யாது அப்படிங்கறத திரும்ப 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 நீங்க ஒவ்வொரு செல்லையும் பதிவு பண்ணுங்க நம்மளோட எண்ணத்தை மீறி எந்த தொற்றும் நம்மை தாக்காது அதை மீறி தாக்குச்சுன்னா பரவாயில்ல அதை எதிர்கொள்ளக்கூடிய துணிவு எனக்கு இருக்குன்னு சொல்லுங்க இந்த தொற்றுல இருந்து வரக்கூடிய துணிவு எனக்கு இருக்கு இதை நான் கடந்து வருவேன் இந்த நோய் தொற்று என்ன ஒண்ணும் செய்யாது சாதாரண காய்ச்சல் தான் இதுல இருந்து நான் வெளியில வந்துருவேன் வெளியில வந்து சிறப்பாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற பல மனிதர்களை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் எங்கேயோ 5-6 பேர் இறந்துட்டாங்கன்னு அதையவே நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா என்ன பண்றது நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கே அதையே இந்த மனம் ஏற்க மறுக்கிறது ஏன்னா நம்ம மனதிற்கு பழக்கமானதெல்லாம் நெகட்டிவான விஷயங்களை மட்டுமே பார்த்து பழகி இருக்கிறோம் இந்த பய உணர்வு என்பது ஆழமாக நம்ம டிஎன்ஏலயே இருக்கு எங்கிருந்து வந்துச்சு இது அப்படிங்கிற ஆராய்ச்சி எடுத்தோம்னா விலங்கினத்துல இருந்து வந்திருக்கு எடுத்த உடனே இந்த மனித உடல் நமக்கு வந்துருச்சானா கிடையாது விலங்கின பரிணாமத்தின் வழியாக வந்தபோது விலங்காக இருந்த பொழுது நாம் இன்னொரு விலங்குக்காக பயந்து பயந்து வாழ்ந்துருக்கிறோம் எப்ப எந்த அனிமல் நம்மளை அட்டாக் பண்ணோம் தாக்கிறோம் வேட்டையாடுகிறோம் இது போல பய உணர்விலேயே வாழ்ந்து வந்திருக்கிறோம் அந்த உயிர் பயம் மரண பயம் என்பது வித்துல நமக்கு ஆழமா பதிவாயிருக்கு இது போல நிகழ்வுகள் வரும்பொழுது அந்த பயம் டக்குன்னு வெளியில வந்துடுது அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம போயிடும் அந்த மன அலைச்சுழலுக்கு போகும் பொழுது நமக்கு அந்த பதட்டமும் பயமும் இயல்பாகவே எழுகிறது விலங்காக இருந்தபோது வேற வழி இல்லை அப்படிதான் இருந்தோம் அப்படிதான் இருந்தாகணும் இன்னொரு விலங்குக்கு இரையாக தான் அதை விட வன்மை குறைந்த விலங்கு படைக்கப்பட்டிருக்கிறது என்பது இயற்கை நியதி ஆனால் 6 அறிவு பெற்ற மனிதனாக வந்த பின்பும் இந்த பயம் தேவைதானா தேவையில்லை இல்ல ஒரு விலங்கை பார்த்து விலங்கு பயந்துச்சு இப்ப மனிதனை பார்த்து மனிதன் பயந்துட்டு இருக்கிறோம் ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு தொற்றை பார்த்து பயந்துட்டு இருக்கிறோம் இப்ப இதெல்லாம் நீங்க ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கோங்க நேர்மறை அதிர்வுகள் கொண்ட மனிதர்களோடு பழகுங்க எதிர்மறையான விஷயங்களை கேட்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் இல்ல கேட்டுதான் ஆகக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறீங்கன்னா அதை போட்டு ஆழமா நினைக்காதீங்க ஒரு தடவை கேட்டோமா அதோட விட்டுறணும் அதையவே நினைச்சு 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 ஆழமா பதிவு பண்ணி அதை 10 பேர்கிட்ட சொல்லி பரப்புறது பிளாங்கா நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு மனிதர் மனதில் கூட நச்சை விதைக்கிறோம் வந்துடும் வந்துடும் வந்துடும்ங்கிற பயத்தை வந்தா வரட்டும் தடுப்பூசி இருக்க போட்டுக்கலாம் இல்ல ஒரு வாரம் ஓய்வு எடுத்து சரி பண்ணிக்கலாம் மருந்து இல்லைன்னு பயந்தா இப்ப மருந்து வந்துருச்சுங்கிறாங்க இயற்கை முறையில கபசுர குடிநீர் இது போல பொருட்களை பயன்படுத்தி சரி பண்ணிக்கலாம் வந்தாச்சுன்னா என்ன செய்ய முடியும் நம்ம எதிர்கொள்ளத்தானே வேண்டும் அதற்காக தானே நம்ம பல கலைகளை கற்றிருக்கிறோம் யோக கலை அப்படிங்கிற அற்புதமான கலை ஆன்லைன்ல கூட பல இடங்கள்ல இதை நடத்திட்டு இருக்கிறோம் கட்டாயம் நீங்க இது போல
நேரங்கள்ல ஆன்மீகத்தின் பக்கம் உடல் நலத்தின் பக்கம் நீங்க கவனத்தை செலுத்தணும்னு இயற்கை உங்களுக்கு சொல்லுது. உடலை கவனிச்சுக்கோ, ஆரோக்கியத்தை கவனி முதல்ல அப்படிங்கறதெல்லாம் இது வராட்டி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்திருக்கும்ங்களா. அதனால இந்த கொரோனா தொற்றும் நமக்கு நன்மையே செய்கிறது, வாழ்த்த வேண்டும். ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு. உடல் நலத்தின் மீது அக்கறை கொள்ள வேண்டும், சமுதாய நலத்தின் மீது அக்கறை கொள்ள வேண்டும். எல்லாரும் நல்லா இருந்தா தான் நம்ம நல்லா இருக்க முடியும். மற்றவர்களின் நலனுக்காகவாது என்னை நான் காத்துக்கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு அவேர்னஸ் கொடுத்துருக்கு இல்லைங்களா. கொரோனா இந்த பாடத்தை எல்லாம் நம்ம எடுத்துக்கணும். இன்னும் பல மனிதர்களிடம் நேர்மறை அதிர்வுகளை நம்ம வித்திடுவதற்கு என்ன செய்யலான்னு பார்க்கணும். ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு பிரயோஜனமும் இல்லை. எம்டி மைண்ட் தான் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். மைண்டை எம்டியாக வைக்காதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் சிந்தனை ஓட விட்டுட்டே இருங்க. அது நல்ல விஷயங்களாக இருக்கட்டும். நல்ல எண்ணங்களை மீண்டும் மீண்டும் நினைப்போம். நல்ல அதிர்வுகள் கொண்ட இடங்களில் தான் நம்ம வீட்டில் கூட அது போல் நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்துவோம். பாசிட்டிவிட்டியான செயல்களை செய்வோம். நல்ல மலர்களை வீட்டில் நல்ல வைங்க. அங்கங்கே குட்டி குட்டி உருளியில் தண்ணி ஊற்றி ஃப்ளவர்ஸ் வைங்க. அது நல்ல பாசிட்டிவிட்டியை கொடுக்கும். நல்ல தீப தூபங்கள் ஏற்றுங்க. சம்பராணி போடுறது, வீட்டை சுத்தமாக வைக்கிறது, இது போல் செய்யுங்க. நல்ல ஓய்விடுங்க. நல்ல ஆரோக்கியமான உணவு பழக்கத்துக்கு வாங்க. கண்டதையும் சாப்பிட்டு உடலை கெடுத்ததால தான் இது போல நிலை வந்திருக்குது. இனியாவது இயற்கை உணவுகள், ஆரோக்கியமான உணவுகளை சார்ந்த ஒரு நல்ல பழக்கத்திற்கு, நல்ல வாழ்வியல் முறைக்கு நீங்கள் வரணும். உடற்பயிற்சிக்கு கொஞ்சமாவது முக்கியத்துவம் கொடுக்கணும். பிராணாயாம பயிற்சிகளை தொடர்ந்து செய்யுங்க. நிறைய பிராணாயாம பயிற்சிகள் இந்த கொரோனா தொற்றை எதிர்கொள்வதற்கு இருக்கு. அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் அதை பற்றிய ஒரு வீடியோ போடுறேன். அப்போ உடல் நலத்தின் மீது, மன வளத்தின் மீது அக்கறை கொள்ளுங்கள். மெடிடேஷன் பண்ணுங்க. மனதை அமைதியாக வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதை அறவே தவிர்த்து கொள்ளுங்கள். வரவங்க எல்லாம் என்ன, நீங்கள் நல்லா இருக்கணும்னா நல்ல வார்த்தை சொல்ல வராங்க. ஒன்றுமில்லாத மனசில் கூட தேவையில்லாத விஷயங்களை விதைச்சிட்டு போகிறாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தேவையில்லாத மனிதர்களிடம் உரையாடல்களை தவிர்த்து கொள்ளுங்கள். பிரச்சனை வந்தாச்சு, இதை சமாளித்து தான் ஆகணும், அதை சமாளிக்கக்கூடிய துணிவு எனக்கு இருக்குது, இதிலிருந்து சீக்கிரம் வெளியில் வந்துடுவேன், சீக்கிரம் வெளியில் வந்துடுவேன், இதை சங்கல்பமாக சொல்லுங்கள். நான் சொல்கிற அஞ்சு விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கணும். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் உடல் நலத்தோடு இருக்கிறேன், நான் மனத்துணிவோடு இருக்கிறேன், நான் நிறைவோடு இருக்கிறேன். இந்த அஞ்சு எழுதி வைங்க ஒரு பேப்பரில். அடிக்கடி அதை சொல்லுங்க, எடுத்து எழுதுங்க. 1000 முறை, 1000 முறை, 2000 முறை எழுதுங்க. நெகட்டிவிட்டியை நினைக்கிற மனதிற்கு மாற்று பயிற்சியாக இது போல் நம்ம விஷயங்களை கொடுக்குறோம். அப்போ நல்லதே நினைக்கக்கூடிய மனம் வரும்பொழுது, நல்ல மனம் இருந்தாலே அங்கே நல்ல உடல் இருக்கும், நல்ல எண்ணங்கள் எழும், நல்ல அதிர்வுகள் பரவும். நாம் மட்டுமல்ல நம்மை சார்ந்தவர்கள் அனைவருமே சிறப்பாக வாழ்வார்கள். இது ஒரு நல்ல சின்ன டிப்ஸ் தான், ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த சங்கல்பத்தை மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டே இருங்கள். கொரோனா தொற்றிலிருந்து எல்லாராலையும் வெளியில வர முடியும். ஒருவேளை அந்த தொற்று தாக்கப்பட்டிருந்தாலும் அதிலிருந்தும் நம்மை காத்துக்கொள்ள முடியும். மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள பதிவில், பிராணாயாம பயிற்சிகள் நிறைந்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றிகளுடன், வாழ்த்துக்களுடன், ஜெயலட்சுமி. வாழ்க வளமுடன்.